குரூப் சீரிஸ் பண்ணலாம். என்னடா சொல்ற துயவாணி, குரூப் சீரிஸ் பண்ணலாம்னு சொல்றல்ல. வராம்பர் வாடா முட்டை பப்ஸ். ஏய் வாங்க சாச்சி. டேய் போய் கேளுடா. நீ கேளுடா. டேய் தூயவன் வீடு கொடுக்குறான், நாங்களாம் காசு கொடுக்குறோம், இதுதான் ஓசியில் ஏற்றிங்கிற நான் லெஸ். போய் கேளு, இல்லை காசு கொடு. நானே கேட்குறேன், பின்ன ஒரே நாள் 30,000 ரூபாய் வேணும்னா? டேய் அதுக்கு கொலை பண்ண சொன்னாங்கண்ணா. பண்ணுறோம். நீ ஏடா பேசுகிற? டேய் இது மட்டும் வேணாண்டா, சொல்கிறத கேளுங்கடா. எப்படி பார்த்தாலும் செட் ஆக மாட்டேது மச்சி. டேய் சாயந்தரம் உங்கள் அப்பா வந்தாருன்னா தோலை உரிச்சிடறா, டேஞ்சர் ஃப்ளோடா இருந்தாலே. அண்ணே அவனுக்கு வேமா, நல்லா சாப்பிட்றான். உன் கேரண்டியை நம்பி அவங்களுக்கு உண்மையான அசைன்மெண்ட் கொடுத்துருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? சாப்பிட்டியா? இல்லைண்ணே. நல்லது, உன் பொசிஷனுக்கு அத்தான் பெட்டர். ஏய் இங்க பாரு, இங்க பாரு, நீ செஞ்ச அக்குறும போதும், வீட்டோட வச்சுக்க, பள்ளிக்கூடத்துக்கு வேற போய் இருக்கிற மானத்தை வாங்கிறாத. ஏ ராசுகுட்டி உள்ள போடா. ஏ கம்னாட்டி நில்றா, ஏ சின்ன கம்னாட்டி நீயாவது நில்றா. அவனாச்சும் சந்தோஷமா இருக்கட்டும் விட. என்ன பிரமாதம், ஒரே நாள ராசுகுட்டி அவன் சின்ன என்ன கலவா, உன் அடுப்புல வச்சு அறுத்து விடுவேன். டிவி உள்ள வச்சு போங்கடா. வச்சுட்டு போகலண்ணே, காமிச்சு போதான் வந்தோம். என்னது தம்பிகளா, உள்ள எடுத்துன்னு போய் வைங்கடா. அண்ணே இந்த டிவியை கொண்டு போய் வீட்டில் வைக்கலனா எல்லாமே வீணா போயிட்டே. நீங்களே பாத்தீங்களே, காலையில ஒரு பைசா கிடையாது எங்ககிட்ட, ஆனா சாயந்தரத்துல ஒரு டிவி வாங்கிட்டோம். ஒன்னும் ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்கண்ணே, உங்க டிவியை வாங்கி கொடுத்துறோம். நான் ஏன்டா நம்பியார் படம் பார்க்கறதுக்கு ஒரு நாள் முழுக்க காத்திருக்கணும்? அண்ணே இன்னைக்குனா உங்களுக்கு 48-inch டிவி, நாளைக்குனா உங்களுக்கு 55 டிவிண்ணே. சிறப்பு. நம்ம பக்கம் வரமாட்டாங்க.